தூக்கி போடுங்க. பிஜிலி நைட்டி அதான், பிஜிலி வெடி மாதிரி பிஜிலி நைட்டி. இப்ப ரிகார்ட் ஆகுதா இல்லையாங்க? இப்ப போட்டீங்களா? போட்டனே வெடிக்குமா? பிஜிலினா நைட்டி போ. ஸோ வெல்கம் டு லெட்ஸ் வைப் மதுரை. நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கேன். ஸோ நான் உங்கள் விஜயகே. எப்போ பார்த்தாலும் நம்ம சட்டை பயந்து வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஸோ வந்து இங்கே வந்து பெண்களுக்கு தேவைப்படுற பயந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் சட்டை பேண்டே போட்டு வீடியோ பண்ணுறோம், வாங்க மாறுதலுக்கு ஒரு சேரைகளை கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சிட்டேன். எங்கள் நல்லா இருக்கான், நான் புடவை கட்டிட்டு நல்லா இருக்கான், சொல்லுங்கள் சொல்லிட்டு போங்க. அப்படினாலும் தலையை சங்கடப்பட மாட்டேன். அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டு புஷ்பா படம் மாதிரி கண்டிப்பாக எல்லாமே பண்ணி தான் நடிகடா நீங்கள் நடிகடா. அதனால் வந்து இந்த தடவை வந்து பெண்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னென்ன இருக்குது, ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹோல்சேல் மிகப்பெரிய ஷாப். இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் ரெண்டு கடலில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு கடை வச்சிருக்காங்க அவங்க. அப்படின்னா வந்து கடையில் கடல் சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாம் சொல்லலாம். சூப்பர். ரீட்டைல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து பெரிய ஹோல்சேல் நம்ம வாங்கிட்டு போய் பெரிய பெரிய பண்டல் பெரிய பெரிய பண்டெல்லாம் வாங்கிட்டு போய் ஸோ லாட்டாக வாங்கிட்டு போய் இருக்கிற பண்டல் முன்னாடி போயிட்டு வெளியிலும் ரொம்ப பாரம்பரியமான நிறுவனம். ஸோ ரொம்பவே சிறப்பாக அவங்க பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களை பற்றின எக்ஸ்க்ளூசிவான டீட்டெயில்ஸை நானும் நம்ம ஏகே அவர்களும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். முத கடைக்குள்ள போய்க்கலாம். ஸோ இதுதான் ரிசப்ஷன், யாரா வந்தாலும் இங்க தாண்டி போக முடியாது. இதான் ஹால், ரொம்ப பெருசு. சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கீங்க. நான் எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? சசிகுமார். சசிகுமாரா? அந்த சிரிப்பு சிரிப்பீங்களா? அந்த சிரிப்பா? அந்த மாதிரி எல்லாம் சிரிப்பு சிரிக்க முடியாதுங்க. ஓ சிரிச்சாரு. இது நம்ம வந்து கடக்கார சசிகுமார் அண்ணனோட சிரிப்பு. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? சுபமூர்த்த பட்டுச்சல சூப்பரா நம்ம சூப்பரான சுபமூர்த்த பட்டுச்சல எம்போஸ் கட்டணுமே நம்ம சூப்பரா கொடுத்து கொடுக்கோம்.
பாருங்க ட்ரெண்டிங் இன்னைக்கு ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த எம்போஸ் கவுட்டன் தான் சூப்பராக கொடுத்துருக்கோம். நுணுக்கங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவை சொல்லலாம். கீழே இருந்து மேலே வந்துருக்கோம். ஆமாம் பார்ட் டூ காட்டில் இங்கேருந்து நடைமுறை செலவில் இங்கேருந்து தான் போகும். ஆமாம் ஏன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பூனம் சாரீஸ் இங்கே எல்லாமே பூனம் சாரீஸ் தான் நிறையா இருக்கு. ரேஞ்ச் என்ன ஸ்டார்டிங்ல இருந்து 140 ரூபாங்க 140 வச்சிருக்கேன். வித்து பிளவுஸ் ஓடுங்க வித்து பிளவுஸ் லோ ரேஞ்ச் பூனம் சாரி. ஆமாம் லோ ரேஞ்சில் வித்து பிளவுஸில் சென்னை எக்ஸ்பிரஸ் பேரில் நாங்கள் கொடுப்போம். பிளவுஸ் ஓடே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசிஸ் 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 மீனிங் ஏகப்பட்டிருக்கு. கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா 180 ஆரம்பிச்சு சூப்பராக கொடுத்துருக்கோம். 180 இருக்க கிரேப்பு 210 கொடுத்துருக்கோம், 250 கொடுக்குறோம். அதுலேயே நிறையா பேர் ஸ்டோன்னு குஞ்சு வச்சு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா குட் டே அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்டோன் ஒர்க் சிலை சூப்பராக கொடுத்துருக்கோம். பாருங்களேன் செம்மையான ஒரு ஃபீலிங்கில் சூப்பராக வந்திருக்கு. அந்த குட் டே மேலே முந்திரி பருப்பு இருக்கும், இந்த குட் டே மேலே ஸ்டோன் ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் மதுரைனாலே ஃபேமஸு மீனாட்சி அம்மன் கோயில். அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா, நம்ம கடையிலேயும் ஜிகர் தண்டா சேரீஸ் வச்சிருக்கோம். ஸோ மார்பிள் சிலை அதனால ஜிகர் தண்டா சிலை அது பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா மாதிரியே பாருங்களேன். அப்படியே புதுசு புதுசு அந்த மேல ஆடைகள், ஓ அது ஆடைகள், இது ஆடைகள் தான். போட்டி போட்டு பேசுறானே புலமனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வரும்லையா இங்கிட்டும் இங்கிட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே எல்லோ காம்பினேஷன் சிவப்பு காம்பினேஷன்மே இப்பே இறக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி தான் ஆடி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கேட்கும். இது வந்து ஆடி ஜிகர் தண்டாவானே. இதெல்லாம் என்ன ரேஞ்சுனே? இது பாத்தீங்கன்னா 185 இருந்து கொடுக்குறோங்க. மார்பிள் ரேட்டு சொல்லக்கூடாது. அண்ணன் என்ன ரேட் என்ன ரேட்னு கேட்டு வாங்கிக்கிறாரு மக்களே. ஒரு சில ரேட்டு சொல்ல மாட்டோம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வியாபாரியா இருந்தா சின்னாலப்பட்டி, ஈரோடு, சங்கரன்கோவில், தமிழ்நாடு இருங்க முதல் தமிழ்நாடு சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற முதல் உள்ள இருக்கிற காட்டன் சேலை அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் இருக்கு, அதுக்கப்புறம் ஹைதராபாத் காட்டன் இருக்கு. இந்த மாதிரி காட்டன்ஸ் எல்லாம் எல்லா மாநில காட்டனுமே இங்க ஃபுல்லா நீங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே ஃபேன்சி டிசைன்ஸ், இது பேர் மெகந்தி. மெகந்தி இந்த மாதிரி பேர் சொன்னா டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 80 காட்டனுங்க. 80 காட்டல, 80 காட்டல, 80 பாட்டியும் கட்டலாம், 36 குமரியும் கட்டலாங்கிற மாதிரிக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஆடி வர்றதுக்கு முன்னாடியே மஞ்சள் செலவு வந்துரும்னு சொன்னோம். பூனத்துல மட்டும் இல்ல, காட்டன்லயுமே நம்ம கொடுக்குறோம். காட்டன் நிறைய விரும்புவாங்க, காட்டன் மக்கள் நிறைய பேர் விரும்புவாங்க. அதே பாத்தீங்கன்னா காட்டன்ல கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம கேம்ஸ்ல இருக்கும். சில பேர் எனக்கு வந்து சுங்குடி செல்ல வந்து எனக்கு வந்து பார்டரே வேணாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பார்டர்ல சிலையுமே நம்ம கொடுக்குறோம். கருக பார்டர் இருக்காது, பிரிண்ட்லயே பார்டர் போட்டுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பப்பாளி காட்டன் சேலைங்க. பப்பாளி காட்டன், மதுரை என்ன மல்லி, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா புட்டு, மதுரை கேம்ஸ்னா பப்பாளி காட்டன் சேரீஸ் அதுவும் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக நொறுக்கி விட்டுருப்பாங்க. இது தொட்டு பார்த்தா தான் வந்து ஃபீலிங் தெரியும். அம்மா பாருங்க டிபன் பாக்ஸ் அல மாதிரியே பாருங்க, அவ்வளோதான் பப்பாளி காட்டன். பப்பாளி காட்டன்ல ஒட்டி வரும்
கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்து கொடுக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிலே பட்டிக் டிசைன்ஸ் பட்டிக்கில் நிறையா வச்சுருக்கோம் நம்ம. பார்த்தீங்கன்னா மெழுகு பிரிண்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். வந்து நுணுக்கங்கள் நிறையா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கேம் ஷர்ட்ஸில் சூப்பராக வச்சுருக்கோம். இதில் கலரும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. காட்டன் ஜெல்லே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செட்டினாலே செக்குடுமே நிறையா கொடுக்குறோம். செக்குடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி செக்குடிலே பார்த்தீங்கன்னா உருகாசு கட்டம் அம்மா நயன்தாரா கட்டின கலர் வேணாலும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஷ்டி இடங்கள் கைலி 65 ரூபாயிலிருந்து 70 ரூபாயிலிருந்து தச்ச கைலி கொடுக்குறோங்க. மூட்டவே தேவையில்லை, அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம். அப்படியே நீங்கள் கைலியை வாங்கிட்டு உதற வேண்டியது அப்படியே மடித்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி 70 ரூபாயிலிருந்து ஸ்டிச்சடு கைலி கைலி உலகம்னே சொல்லலாம். ஸோ 70 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 550 ரூபா 650 ரூபா கூட கைலி இருக்குது. அது இல்லாமல் பண்ணி ஒரு சின்ன வியாபாரம் செய்யணும், அந்த வியாபாரத்துக்கு துண்டே உழுவாமல் பண்ணணும்னா துண்டு வியாபாரம் மெயினுங்க. அந்த துண்டுமே நம்ம கேம்சர்ஸில் சூப்பராக பண்ணிக்கிருக்காங்க. ஸோ துண்டு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த துண்டே விழுகாமன்னா புரியலண்ணே, அதாவது துண்டு விழுகாமல் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எந்த சரக்கு எடுத்தாலும் உடனே அழிக்கணும், அது மிச்சம் இருக்கக்கூடாது. அதுதான் ஜவுளியோட பிஸ்னஸ்ஸே. அந்த பிஸ்னஸ் மக்கள்லாம் நிறையா சொல்லி தருவோம். கண்டிப்பாக நீங்கள் கேம்சர்ஸ் ஒரு ட்ரிப் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லுவோம். துண்டே விழுகக்கூடாம்பாங்க. ஏன்னா ஒரு இப்போ ஒரு 10 சேலை எடுத்துகிட்டு போகிறார் வியாபாரி, 10 சேலையில் வந்து ஒரு நாளில் விற்று அவருக்கு லாபம், அந்த 10 சேலையை 100 நாள் கழிச்சு வச்சா லாபம் கிடையாதுல்ல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம், துண்டு விழுகாமல் விற்கிறது எல்லாம் பழமொழி. நீங்கள் வந்து இவங்ககிட்ட சாரியும் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து எப்படி விற்கணும் அப்படின்ற மேக்னெட் அந்த சீக்ரெட் எல்லாத்தையுமே வந்து கேம் சாரீஸில் வந்து சொல்லி ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குடோனுக்கு தான், சாரி இவங்களோட குடோனுக்கு தான் வந்துருக்கோம். கேம் சேர்ஸில் குடோனுங்க, என் குடோனு கிடையாது. போட்டி வந்து தப்பாக போச்சுங்க. இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெல் புறமே இங்கே தான் வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லா பெல்லுமே இங்கே தான் வந்து இறங்கும். இங்கேருந்து ஒரு தான் நம்ம பார்த்த கடைகளுக்குலாம் போவோம். அந்த கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம அங்கே காமிச்சிருக்க மாட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன் டிசைன் மோகம் நிறையா பேத்துக்கு வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிசைனில் நம்ம கேம்சர்ஸ் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. உடம்பு பூராமே உங்களுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் கோஸ்டா சில்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்சர்ஸில் இங்கேயும் ஆஃபர் போட்டு கொடுக்கோம்னே. இது பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபாண்ணே 300 ரூபா எம்ப்ராய்டு ஒர்க்கு சேலை. இது மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இது எல்லாமே மிக்ஸாக தான் வரும். ஓகே, சேலை வந்து இதில் பார்த்தீங்கன்னா சனா ஒர்க்கு வரும், பூனை இருக்கும், ஃபேன்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து உள்ள வரைக்கும் தான், ஆடி வர்றதுக்கு முன்னாடி ஆஃபர் கொடுத்துருவோம். பூராமே பாருங்கன்னா ஃபுல் ஃபேன்சி சேரீஸ் தான். இது வந்து ஸ்டாக் உள்ள வரைக்கும் தான், 300 ரூபா ரேஞ்சில் நம்ம கேம்சர்ஸில் சூப்பராக கொடுத்து கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 180 ரூபாய்க்கு ஜண்டி ஜருகை சேலை கேட்குறாங்க. ஜண்டி சருகை சேலை, ஆமாம் எவ்வளோ சொன்னீங்க? 180 ரூபாங்க 180 ரூபா 180 ரூபாய்க்கு விட்டு ப்ளவுஸோட சுடிதாரு, அப்புறம் ஜென்ஸ் சட்டை, அதுக்கப்புறம் டாப்ஸ் கலெக்ஷன் தான் டாப்பா போயிருக்கு. அந்த டாப் கலெக்ஷன்ஸ்ல ஒன்னு ரெண்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற பிராஞ்சல் சுடிதாருங்க. இது பாத்தீங்கன்னா எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ்ல கொடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் தேவையான பனியன் செட்டி இன்னர் வேர் ஐட்டம், லேடிஸுக்கு தேவையான இன்னர் வேர் எல்லாமே ஃபுல்லாக கேம்சர்ஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக நீங்கள் கடை வைக்கணும்னா என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். பட்டைய கலப்பும் பட்டு சாரீ செக்ஷனுக்கு, ஆமாங்க பட்டைய கலப்புற பட்டு சேலை. அதுக்கு முன்னாடி அந்த ஆஃபர் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிருப்பீங்க, ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லுன்னு ஊனஞ்சல் ஆஃபர் சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்சர்ஸில் 290 ரூபாயிலேருந்து பட்டு சேலை கொடுத்து கொடுக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து 350 ரூபாங்க ஸ்டோன் ஒர்க்கோட 350 ஸ்டோன் ஒர்க்கோட. இது பூராமே ஸ்டாக் உள்ள வரைக்கும் தான், மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டோன் எடுத்துன்னா 290 ரூபாய்க்கு. அதாவது ஒரு கட்டுக்கு 8 பீஸ் கொடுத்துருவீங்க. கட்டுக்கு 8 இருக்கும், 8 கலராக இருக்கும். அதே மாதிரிக்கே ஒவ்வொரு கட்டிலையும் டிசைன்ஸ் மாறும். ஸோ ஸ்டாக் உள்ள வரைக்கும் தான், தேவையான டக்குன்னு பட்டு சல்லி ஒர்க்கு ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு வந்துருது. வருட பாரம்பரியமான ஒரு கேம் சாரீஸ் கடைக்கு வந்தோம். ஆமா, வந்து ஃபுல்லா ஒரு டூர் பிளாக் போனோம்.
ஸோ நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, நிறைய வெரைட்டிஸ்லாம் காமிச்சாங்க. இவங்க வந்து என்னன்னா அந்த வெரைட்டிஸ்லாம் சொல்லும் போது நம்ம பசங்களாம் வந்து ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு பேண்ட் ஒரு சட்டை ஒரு செருப்பு ஒரு ஷூ எப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவோம். அவங்க பேர் சொல்கிறாங்க பாருங்க, இந்தந்த காட்டனுக்கு இந்தந்த பேர். வெறும் சாதாரண ஒரு நைட்டி நம்ம நினைக்கிறோம், நைட்டியில் அவ்வளோ வச்சிருக்காங்க. சாரியில் ரகரகமாக ரகரகமாக இருக்குங்கிறது எனக்குலாம் இன்றைக்கி தான் அப்படி மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு நம்மளோட கேஎம் சாரீஸில். அதே மாதிரி நம்ம பங்கு சொன்ன மாதிரி இது வந்து கடை இல்லை, ஒரு மிகப்பெரிய கடல். ஸோ இன்னொருமே அவங்ககிட்ட வந்து லோ காஸ்ட் ஒரு நார்மலாக வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரைக்கும் இவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தாலே போதும், அதை எப்படி பண்ணணுன்றதையும் நாங்களே ட்ரைன் பண்ணிடுறோம் அந்த நுணுக்கங்கள் எல்லாம். ஸோ நாங்களே உங்களுக்கு ட்ரைன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோச்சஸும் சப்போர்ட்டோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் இவங்ககிட்ட இருந்த கஸ்டமர்ஸ்க்கு நிறைய கடை ஓப்பனிங்க்கெல்லாம் இவங்களை இன்வைட் பண்ணி, ஸோ இவங்க போய் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி தான் நிறைய பேர் வளர்ந்து வந்திருக்காங்க சின்னதாக ஆரம்பிச்சு. ஸோ ரொம்ப ராசியானவங்களும் கூட கை தேர்ந்தவங்களும் கூட. ஸோ இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குத்தூண், விளக்குத்தூணில் அடையார் ஆனந்த பவன் அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட், அடையார் ஆனந்த பவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சந்துக்குள்ள வந்தீங்கனாலே போதும். உள்ள வந்தீங்கன்னா அவங்க கடை உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, நான் அடுத்தடுத்து வரிசையாக இருக்குது. ஸோ கேஎம் சாரீஸ்ங்கிற அற்புதமான நிறுவனம் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ஸோ முழுக்க முழுக்க அவங்க வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ரீட்டைல் கிடையாது. நீங்கள் வந்து அலைய வேணாம், முன்னாடி அவங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்கஷனை போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு விளாக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க, தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க, அங்கே வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளுடைய லெட்ஸ் வைப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எல்லா சோஷியல் மீடியா பேஜ்லையுமே ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இத்தனை உங்களுக்கு பேசுறது நான் உங்கள் விஜய் ஏகே, நான் உங்கள் சூர்யா. பை பாய், டேக் கேர்.